நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு முக்கியமான அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசலாம், கிரகங்களின் பார்வை. விருச்சிக லக்னத்திற்கு பௌர்ணமி சந்திரன் சுபத்துவமா இல்லை பாதகாதிபதி பார்வை என்று எடுத்துக்கொள்வதா? முதல்ல வந்து கிரகங்களின் பார்வை அப்படிங்கிறத என்ன எடுத்துக்கோ, எல்லா கிரகங்களும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும். குரு மட்டுமே ஒரே நேரத்தில் சர ஸ்திர உபய இந்த மூன்று ராசிகளையும் பார்த்து புனிதப்படுத்தும் ஆற்றல் பெற்றவர். அதனால தான் அவருடைய பார்வை மிகச்சிறப்பாக சொல்லப்படுகிறது. இதில் குருவின் பார்வையை எந்த நிலையிலும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். என்னுடைய அனுபவத்தின்படி குருவின் 5, 7, 9 இந்த மூன்று பார்வைகளும் சரிசமமான பார்வைகள் தான். அதே போல செவ்வாயின் 4ஆம் பார்வை 50% திறனோடு இருக்கும். 7ஆம் பார்வை 100% திறன், செவ்வாயின் 4ஆம் பார்வை 50% திறன், 25% திறனோடு தான். செவ்வாயின் 8ஆம் பார்வை மிகப்பெரிய கெடுபலன்களை செய்வது இல்லை. மேஷத்தில் உட்கார்ந்துக்கிட்டு விருச்சிகத்தை பார்ப்பாங்க. தன்னுடைய ஆட்சி வீட்டை தானே ஆட்சி பெற்று பார்க்கின்ற ஒரே கிரகம் செவ்வாய். சரி, இந்த பாதகாதிபதி, பாதக அதிபதி தானே தவிர அவருடைய பார்வையெல்லாம் எந்த நிலையிலும் சொல்லப்படலை. பாதகாதிபதி வந்து ஒரு இடத்தை பார்த்தால் கெடுப்பார் அப்படிங்கிறது சுத்த ஹம்பக். பாதகாதிபதியின் பார்வை துளியும் அதனுடைய காரக விஷயங்களை தான் செய்யுமே தவிர, இப்போது நான் சொன்னதை போல பாதகாதிபதியின் பார்வைன்னு நீங்கள் எடுக்கவே வேண்டாம். 9ஆம் அதிபதி அவர் பாக்கியாதிபதியாக தனுசில் உட்கார்றார்னு வைங்க, அங்கே மாரக வீடு. 7ஆம் இடத்துல போய் உச்சமாகறார்னு வைங்க, அங்கே மாரக வீடு. பாதகாதிபதி எப்போது பலனை செய்வார்? 9ஆம் வீட்டிலேயே இருந்தால் தன்னுடைய பாதக பலனை செய்வார். எப்போ கெடுப்பார்? சந்திர தசையில் கெடுப்பார். சந்திர தசையில் பாதகாதிபதி கெடுப்பார். அந்த பாவகத்தை கெடுத்து ஜாதகனையும் கெடுப்பார். விருச்சிக லக்னத்திற்கு அவர் அதிக சுபராகி 2ஆம் வீட்டில் 7ஆம் வீட்டில் சுபத்துவமாகி இருக்கின்ற நிலையில் பாதகங்களை செய்வார். பாதகாதிபதியின் பார்வை நிச்சயமாக எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு வந்து கெடுபலன்களை தரும் அப்படிங்கிறதற்கு ஆதார அமைப்புகளே இல்லை. அதை வந்து நீங்கள் பேசவே கூடாது. பௌர்ணமி சந்திரனின் பார்வை, குருவின் பார்வை, இவற்றில் எது வலிமையானது மற்றும் வித்தியாசங்கள் என்ன? இதுவும் ஒரு நல்ல பார்வை தான், அது நல்ல கேள்வி தான். பௌர்ணமி சந்திரன் மாதம் ஒரு முறை வருகின்ற ஒரு அமைப்பு. குருவின் அமைப்பில் 100% அவர் வந்து கடகத்தில் இருக்கும்போது மட்டும்தான், 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு வருடம் முழு நிலவாவார். ஆனால் மாதம் ஒரு முறை குருவுக்கு நிகரான இதாக வருவார். பௌர்ணமி சந்திரன் கார்த்திகை பௌர்ணமி, ரெண்டு பேரும் சமம். கார்த்திகை பௌர்ணமி, திருக்கார்த்திகை பௌர்ணமி என்று பூர்ண நிலவாக இருப்பார். கடகத்தில் குரு இருந்தார்னா அன்றைக்கு இருவரும் சம ஒளி நிலையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். பௌர்ணமி சந்திரனின் பார்வையும் குருவின் பார்வையும் ரெண்டுமே வலிமையானது. மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பௌர்ணமி சந்திரனாக வருவார். குருவுக்கு நிகரானவர், அப்படியே உலகம் எழுந்து கொண்டே வருவார். 180 டிகிரியில் சுத்தமாக சனி ஆயிடுவார். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.